Hi friends, welcome to Sarvanashri Birds Farm. Hi friends, welcome to Sarvanashri Birds Farm. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நான் உங்ககிட்ட ரொம்ப நாளா சொல்லிக்கிருந்தேன், என்னோட இன்னொரு பண்ணை புது ஃபார்ம் வந்து ஆரம்பிச்சிருக்கேன், ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சின்ன லெவலில். அதை காமிக்கிறேன் சொல்லிக்கிருந்தீங்க. இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட அந்த ஃபார்ம் தான் காமிக்க போறேன். அந்த இன்னைக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்க, அந்த ஃபார்ம் எப்படி நான் செட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். அது எல்லாமே கொஞ்சம் ஆப்ரிக்கன் காக்டெயில்ஸ், இந்த மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லியான பேர் அதில் போட்டு வச்சுருக்கேன். இது நம்மகிட்ட நெஸ்டோடான சிக்கு பிஞ்சஸ் இல்லாமல் நெஸ்டோடாகி ஒரு இப்போ தான் ஒரு ரெண்டு மூணு நாள் ஆச்சு. இதெல்லாம் புக்கிங்கில் இருக்குது, யாரும் இப்போ சேலுக்கு இல்லை. இது உங்களுக்கு காமிக்கணும் தோணுச்சு, அதை காமிக்கிறேன். சரி வாங்க, நம்ம அந்த பண்ணைக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரவணாஸ்ரீ பேர்ட்ஸ் ஃபார்ம். இப்போ நான் இருக்கிற இடம் தான் நம்மளோட நியூ ஃபார்ம். இது இதில் வந்து என்னென்ன போட்டிருக்கேன்னா, அதில் ஃபிஞ்சஸ் எல்லாம் சம்பவம் பிளாஸ்டிக் இந்த மாதிரி ஃபிஞ்சஸ் போட்டிருக்கேன். ஸ்பேங்கல் லவ் பேர்ட்ஸ் போட்டிருக்கேன், அப்புறம் மேலே காக்டெயில் போட்டிருக்கேன். இதில் நிறைய லவ் பேர்ட்ஸ் இருக்குது, இந்த ஆப்ரிக்கன்ஸ் இருக்குது. இதெல்லாம் இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நம்ம ஃபார்ம் எப்படி இருக்குது, இப்போ ஸ்டார்ட் பண்ணது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இது ஒரு ஓல்டு பில்டிங் தான், இப்போ கட்டிட்டு அப்படி பாதையோடு இருந்துச்சு. ஒரு மாடி தான் இது, சென்ட்ரிங் போட்டிருக்கிறது தான். அதோட இது அப்படியே நான் ஒரு ரெண்டுக்கு மாதிரி எடுத்து நான் ஃபுல்லாக பண்ணிக்கிட்டுருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ஃபார்ம் செட்டப்பு. இது ஃபுல்லாக ஸ்டார்டிங்கில் ஃபுல்லாக இது லவ் பேர்ட்ஸ் போட்டிருக்கேன். இது ஃபுல்லாக எப்பயும் போல் அதில் உள்ள செட்டப் மாதிரி தான். இது ஃபுல்லாக கேச்சு பழைய கேச்சு ஃபுல்லாக மாற்றிட்டு இது ஃபுல்லாக புது கேச்சு ஃபுல்லாக போட்டிருக்கேன் நான். இது ஃபுல்லாக நம்ம ஸ்பேங்கல் லவ் பேர்ட்ஸ் ஃபுல்லாக ஸ்பேங்கல் இருக்காங்க. வரிசையாக நார்மல் லவ் பேர்ட்ஸ் எதுவும் இல்லை, எல்லாம் ஸ்பேங்கல் தான் போட்டிருக்கேன். ஸ்பேங்கல் டவுட் ஃபேக்டர் இந்த மாதிரி போட்டிருக்கேன். இது இப்பெல்லாம் அடிஷனுக்காண்டி வச்சுருக்கேன். சப்போஸ் ஏதாச்சும் முடியாமல் ஆயிடுச்சுன்னா அதுக்காண்டி போடுறதுக்காண்டி எப்பவுமே அடல்ட்டு செமலட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணுற மாதிரி இது மூணுக்கு மூணு கேச்சில் நான் ஃபுல்லாக வச்சுருக்கேன். உங்களுக்கு உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல் வியூவுக்கு தெரிய மாட்டேது, நான் உங்களுக்கு ஃபுல் வியூவாக காமிக்கிறேன் பாருங்கள். அப்புறம் இதை பார்த்தீங்கன்னு வச்சிங்களா, இதை நம்ம அத்தனையில் பிளாஸ்டிக்கு சம்போ அந்த மாதிரி ஃபிஞ்சஸ் தான். இது ஃபுல்லாக இவங்க ஃபுல்லாக பிளாஸ்டிக் தான் அவங்க எல்லாமே. இது நெஸ்ட் எப்படி கட்டியிருக்குன்னு பாருங்கள், எல்லாம் அடையில் இருக்குது. இவங்களும் அடையில் தான் இருக்காங்க. இது ஃபுல்லாக பிளாஸ்டிக்கு. இவங்க வந்து கிரஸ்டடு, இது ஃபீமேல் கிரஸ்டடு. நார்மல் வந்து ஜம்போ அந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். அந்த மேலே தெரியும் உங்களுக்கு, கிரஸ்ட் தெரியுது. இது சும்மா நார்மலாக கிரஸ்டடு தான். இது அம்பர்லா கிரஸ்டடு. இந்த கூண்டில் நான் வச்சுருக்கிறது கொஞ்சம் அம்பர்லா கிரஸ்டடு. உங்களுக்கு மேலே வந்து அம்பர்லா கிரஸ்டடு, ஃபீமேல் வந்து பிளாஸ்டிக் போட்டிருக்கேன். இதுக்கு அதை பார்த்தாலே தெரியும் கிரஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, நல்லா குடம் மாதிரி பறந்துருக்கும். இதுக்கெலாம் கேச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றரைக்கு ஒன்றரை ஒன்றரை தான் போட்டிருக்கேன். இது எந்த கேச்சுன்னு பார்த்தா உங்களுக்கே தெரியும், நம்மளுடைய பழைய ஃபார்மில் இருந்த கேச்சு தான் ஃபுல்லாக. அந்த கேச்சை ஃபுல்லாக நான் தூக்கி இங்கே செட் பண்ணிட்டேன், ஃபுல்லாக செஞ்சு செட் பண்ணிட்டேன். பாருங்கள், நீங்கள் பாருங்கள் அந்த லவ் பேர்ட்ஸ் தனியாக என்னென்ன வச்சுருக்கேன், ஃபுல்லாக பேர்ட்ஸுக்கு என்னென்ன வச்சுருக்கேன் எல்லாம் பாருங்கள். உங்களுக்கு ஃபுல்லாகவே தெரியும், இதை பார்த்தாலே உங்களுக்கு பாதி டவுட்டு ஃபுல்லாக போயிடும் ஒரு கேச்சில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. இதில் பிளாஸ்டிக்கு ஜம்போ, நான் ஜம்போ காமிக்கிறேன் பாருங்கள். இது கெவி சைஸ் ஜம்போ. இது ஃபுல்லாக கொஞ்சம் பெருசாக இருக்கும் நார்மல் இதோட கொஞ்சம். இது நார்மல் நம்ம லவ் பேர்ட்ஸோட நார்மல் நம்ம ஃபிஞ்சர்ஸோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். எல்லாம் ப்ரீடிங் பேர் தான், கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்துருக்கேன் பதிக்கு. இப்போ ஜம்போ தான் கொஞ்சம் பெருசாக இருப்பாங்க. நான் அது மேலே இது ஃபீமேல் சைடு நிற்கிறது. இப்போ அது இது முட்டையில் அடையில் இருக்காங்க ஃபுல்லாக. இது ஃபுல்லாக லவ் பேர்ட்ஸு, எல்லாம் அமைதியாக இருக்குது. இப்போ தான் ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணேன். இன்னும் தண்ணி கூட வைக்கல பாருங்கள், எந்த கேச்சுக்கு தண்ணி இல்லை. உங்களுக்கு ஃபுல்லாக எப்படியாக இருக்குன்னு தண்ணி வைக்கணும். அப்படியே கொஞ்சம் மேலே வந்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக காக்டெயில் போட்டு வச்சுருக்கேன். மூணுக்கு ரெண்டு கேச்சு இது ஃபுல்லாக. அவங்க எல்லாம் அவங்க வந்து கடையில் இருக்காங்க. ரெண்டும் பாக்ஸுக்குள்ளே நிற்கு, ஒன்று வெளியெலாம் நிற்கிறேன். வெளியில் ஃபீமேல் வெளியில் நிற்கிது, மேலே உள்ள நிற்கிது. இவங்க ஃபுல்லாக செமி அடல்ட்டு நான் செட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், எப்படி செட் பண்ணியிருக்கேன்னு. அது மேலே நீட்டாக இருக்கும் உங்களுக்கு, எந்த குப்பை குப்பை எதுவுமே நீட்டாக வச்சுருக்கேன் ஃபுல்லாக. எப்பவுமே நம்ம க்ளீனிங் க்ளீன் பண்ணுறதுல நீட்டாக இருக்கும். இது காக்டெயில் இருக்குலாம் மூணு இங்கே இருக்குது. இன்னொரு ஃபார்ம் இருக்குது, அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். மொத்தம் மூணு ஃபார்ம் இருக்குது, அதையும் உங்களுக்கு நம்ம இதுவாக காமிக்கிறேன். ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்க சின்ன ஃபார்ம் இருக்கும், அதுலேயும் காக்டெயில்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. அப்படியே வந்தீங்கன்னா ஃபுல்லாக ஆப்ரிக்கன்ஸு, ஃபுல்லாக செமியர்லட்டாக நான் ஈரோட்டிலருந்து வாங்கிட்டு வந்தேன். இப்போ எல்லாம் பேராயிருச்சு. இது இப்போ நம்ம இந்த கொரோனா டைத்தில் போய் நான் இங்கேருந்து இ பாஸ் எடுத்துகிட்டு போய் வாங்கிட்டு வந்தது. ஃபுல்லாக ஒரு 12 பேர் இதில் இருக்குது.
ஃபுல்லாக நான் சோடி சேர்ந்து உள்ளே விட்டுருந்தேன், எல்லாம் சோடி சேர்ந்துருச்சு. இப்போ நைட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் அதோட பேரோட பேரோட ஃபுல்லாக பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்துருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சைனா கேச்சு, சைனா கேச்சு நான் ஒரு 20 கேஜ் ஆர்டர் கொடுத்துருக்கேன். இதில் அப்பெல்லாம் பேரானது அப்பெல்லாம் பிரித்து பிரித்து போட்டிருக்கேன். இது முன்னாடி வாங்கிட்டு வந்தது, இது வாங்கிட்டு வந்து இப்போதைக்கு ஒரு 7 மாதத்துக்கிட்ட ஆயிடுச்சு. இன்னும் 2-3 மாதத்தில் இதுக்கு நான் பாக்ஸ் கட்டியிருக்கேன் ஃபுல்லாக எல்லாத்துக்கும். இதுக்கு அதுக்கு இது ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்தேன், அதுக்கப்புறம் தான் இந்த ஆப்ரிக்கன்ஸ் ஃபுல்லாக வாங்கிட்டு வந்தேன். எல்லாம் குரூப் அவுட்டு, எல்லாம் சோடி சேர்ந்தவுன்னு தான் நான் அடுத்து இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து போட்டுருவேன். இப்போ 5 பேர் இது ஃபுல்லாக அடல்ட்டு, இப்போ 8 மாதம் 7 மாதம் 8 மாதத்துக்கிட்ட நெருக்கி ஆக போகுது. அதனால் நான் தனித்தனியாக பிரித்து போட்டேன். இன்னும் 2 மாதத்தில் இதுக்கு நான் பாக்ஸ் கட்டிடுவேன். இல்லை 1 வருஷம் நம்ம வெயிட் பண்ணலாம், எடுத்துகிட்டு வந்து நம்ம இடம் செட் ஆகுதுக்கு 1 வருஷம் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம மூஞ்சது கடித்த ஃபிஞ்சர்ஸை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீயாக பறக்க விட்ருவேன். நம்ம இதில் கொஞ்சம் அது வாரில் ஃப்ரீயாக பறந்துக்கிட்டு அவ்வளோ தெரியவாங்க, இதை விட்டு எங்கேயுமே போக முடியாது. இந்த பம்பில் மேலே ஃபுல்லாக எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். மேலே ஃபுல்லாக நம்ம ஃபுல்லாக வலை போட்டு வச்சுருக்கேன். மழை பெய்யறதுக்கான இப்போ தகரம் போட்டு வச்சுருக்கேன். தகரத்தை எடுத்துட்டு உங்களுக்கு வெளிச்சம் நல்லா பிரைட்டாக இருக்கும். இங்கே ஒரு அந்த ஃபிஞ்சர்ஸ் எங்கே நிற்கிதுன்னு பாருங்கள். மழை பெஞ்சிருக்கனால கொஞ்சம் மழை பெய்கிறனால கொஞ்சம் தகரத்தை போட்டு வச்சுருக்கேன். 2 நாள் தொடர்ந்து வெயில் அடித்து அதுக்கப்புறம் நான் எடுத்துருவேன். இதுதான் நம்மளோட அந்த பழைய பாம்பு தெரியுதா உங்களுக்கு? எப்பவுமே அதுக்கு பின்னாடி ஒரே ஜாயிண்ட்டு தான், இதே சேவை தான், ஜாயிண்டாக தான் இருக்குது. மேலே உள்ள காக்டைல்ஸு நம்ம ஃபார்ம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது என்ன கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இப்போதைக்கு ஆப்ரிக்கனில் ஒரு 5 கேஜி மட்டும் தான் அந்த சைடு அடிக்கியிருக்கேன். அப்புறம் அங்கேயும் 5 வைக்கணும், அப்புறம் இங்கேனக்குள்ள ஒரு 10 வைக்கணும், 5 10 வைக்கணும். இந்த பெரிய கேஜை தூக்கிடுவேன், எல்லாம் பேரானா தூக்கிட்டு அதை அந்த ஃபார்மில் கொண்டு போய் வச்சுருவேன் நான். இப்படி தான் நம்ம சோடி சேர்த்து விட்டது தான் நம்ம வந்து செம்மியாக வாங்கிட்டு வரணும். ஃபுல்லாக எல்லாம் சிக்கலாக வாங்கிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக வெயிட் பண்ணுறேன். வெயிட் பண்ணி ஃபுல்லாக சோடி சேர்ந்தோன்னு தான் நம்ம ஃபுல்லாக போடணும். எடுத்தோன்னே அலர்ட்டு வாங்கிட்டு வந்து எடுத்தோடனே குஞ்சு பொறிக்கணும், முட்டை வைக்கணும்னு வச்சு அதெல்லாம் நடக்காத காரியம். இந்த பிஸ்னஸில் அதெல்லாம் செட் ஆகுது. எவ்வளோக்கெல்லாம் பொறுமையாக இருக்கணுமோ அவ்வளோக்கெல்லாம் பொறுமையாக இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபார்ம்லாம் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நிறையா வேலை இருக்குது, இதில் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக முடிக்கணும். கையில் அமௌண்ட் இல்லைனால கொஞ்சம் மெதுமெதுவாக வேலை பார்த்துக்கிருக்கேன். எடுத்தங்க ஒருத்தர் எல்லாத்தையும் கடை வாங்கி பண்ணாமல் இதில் உறந்து வர காசு இல்லை எடுத்து எடுத்து போட்டு மெதுவாக பண்ணிக்கிருக்கேன். இனிமேல் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஃபுல்லாக இப்போ லவ் பர்ட்ஸ் ஃபுல்லாக போட்டிருக்கேன். இதெல்லாம் முட்டை விட்டால் எல்லாம் அடையில் இருக்குது. லவ் பர்ட்ஸ் எல்லாம் ஸ்பேங்கல் ஃபுல்லாக, நார்மல் லவ் பர்ட்ஸ் எதுவுமே இல்லை. அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் காக்டைல்ஸ் ஃபுல்லாக இல்லைன்னா கொஞ்சம் காக்டைல்ஸ் இல்லை. காக்டைல்லாம் இனிமேல் அந்த ரூம்ல தான் போடணும். அதில் ஒரு 8 பேர் போடணும். அப்புறம் ஆப்ரிக்கன்ஸுக்குலாம் பிரித்து பிரித்து போடணும். இது சைனா கேஜ் ஃபுல்லாக. அப்புறம் பிடி பக்ஸ் ஃபுல்லாக தனித்தனியாக வச்சுருக்கேன். இது சன்னல் நல்லா வெளிச்சம் இருக்கும் அந்த ரூமில். இங்கே ஒரு சன்னல் இருக்குது, இங்கே சென்டரில் பெரிய பெரிய கதவு இருக்குது, அங்கேயும் ஒரு சன்னல் இருக்குது. நல்லா வெளிச்சம் இருக்குது இந்த ரூமுமே. அது மாதிரி ஹீட் இருக்காது. மேலே உங்களுக்கு சென்ட்ரிங் தான் ஃபுல்லாக, பார்த்தாலே தெரியும் மேலே சென்ட்ரிங் தான். அதனால் உங்களுக்கு இந்த ரூமில் ஹீட் வராது, நல்லா எப்பவுமே சில்னஸாக இருக்கும். இது நல்லாயிருக்கு பெயிண்டிங்க கொஞ்சம் பாருங்க. நான் அடுத்து உங்களுக்கு நான் ஃபுல்லாக உங்களுக்கு நான் அடுத்து ஒவ்வொன்றா என்னமே வீடியோ கண்டிப்பாக நான் போட்டுக்கிறேன். அடுத்தவங்க லவ் பர்ட்ஸை பற்றி சொல்ல போகிறேன். நான் கலந்து கலந்து லவ் பர்ட்ஸ் ஆப்ரிக்கன் எந்த மாதிரி போகணும்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறேன். அடுத்து நம்ம வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். புதுசாக வராங்க நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் போகிற வீடியோ டக்குன்னு உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.